என் கையில் இருக்க இந்த சின்ன பாட்டில் வச்சு இந்த மாதிரி 1 லிட்டர் 6 பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேப்ரிக் கண்டிஷனர் நீங்கள் வந்து எடுக்க முடியுங்க. 3 லிட்டர்ஸ் கலக்கிக்கலாம். இது அப்படி இது கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் நம்ம. இதில் வந்து இது அப்படி வாட்டர் போர் பண்ண போர் பண்ண. ஸோ இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்னு ஒரு. ஸோ இது கலர் வந்து ஜஸ்ட் நம்ம பார்க்கறதுக்காக தான். ஆமாம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ ஸ்மெல்லே எப்படி வருதுங்கிறது. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாமே ஃப்ளேவர்ஸ். இதெல்லாமே ஃப்ளேவர்ஸ், ரோஸ், லாவெண்டர், லெமன், லெமன் கிராஸ். இது வந்து கிச்சன் கிளீனர்னா பாத்ரூம் கிளீனர் சேம். அதே மாதிரி பாத்ரூம் டேப்ஸ், டைல்ஸ், கீழே ஃப்ளோரு. மெயினாக எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஈச்சை, கொசு, கருப்பாம்பூச்சி அது மாதிரி எல்லாம் சுத்தமாக வராது. உங்களுக்கு ஆஃபர் போக உங்களுக்கு 64 ரூபீஸ் வரும். 64 தான் வருதுங்களா? மெயினாக ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுலேயுமே இருக்காதுங்கண்ணா. ஆசிட் பேஸ்டாக எதுவுமே இருக்காது. கிளீனிங் ப்ராடக்ட்னா இது மல்டிபர்பஸ். நீங்கள் கிளாஸு அப்புறம் ஃப்ரிட்ஜ் டோர்ஸ் நம்ம ப்ராப்பராக ISO சர்டிஃபிகேட் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மாதம் 2000 ரூபா சேவ் பண்ண முடியும். உங்கள் வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமான் எல்லாம் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டும் நீங்கள் வாங்குவீங்க. இனிமேல் வாங்க தேவையில்லை சரிங்களா. என்னென்ன ப்ராடக்ட்ன்றது வீடியோ ஃபுல்லாக பாருங்க நான் சொல்கிறேன். அதேமாதிரி நீங்கள் ஃபேக்ட்ரி ஏதாவது ரன் பண்ணுறீங்க இல்லை பெரிய ஆஃபீஸ் ஏதாவது கார்பரேட் ஆஃபீஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. மாதம் நீங்கள் ஒரு 10000 ரூபா வரைக்கும் கூட சேவ் பண்ண முடியுங்க. ஆமாம், என் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பாட்டில்ஸ் இருக்குது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாம பாத்துட்டு இருப்பீங்க. என் கையில இருக்க இந்த சின்ன பாட்டில் வச்சு இந்த மாதிரி 1 லிட்டர் 6 பாட்டில் பாத்தீங்கன்னா வந்து ஃபேப்ரிக் கண்டிஷனர் நீங்க வந்து எடுக்க முடியுங்க. என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கு சொல்லி பாத்துட்டு இருக்கீங்களா? அப்படி இந்த சைடு வாங்க. சோ இந்த பாட்டிலுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹாய் சிஸ்டர். ஹலோனா. ஓகே, இது என்னதுங்க? இது வந்து இப்போ நம்ம ஃபேப்ரிக் கண்டிஷனர் இதான் வாங்குவோம், 1 லிட்டர் அது மாதிரி வாங்குவோம். உங்களுக்கு வெளியே ப்ரைஸ் ரேஞ்சஸ் எவ்வளோ இருக்குங்கிறது தெரியும் கண்டிப்பா. இதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 லிட்டர் வரைக்கும் கலக்கிக்கலாம். இது சின்ன பாட்டிலாக தான் இருக்கும், பட் 3 லிட்டர் வரைக்கும் நீங்கள் சூப்பராக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுங்க? இது அது இப்போ நம்ம பார்த்தோம். ரொம்ப ஈஸி தாங்கல்ல, எல்லாருமே பண்ணலாங்க. எல்லாருமே பண்ணிடலாம். இதுலேயே ஃபர்ஸ்ட் step 1, step 2, step 3 அப்படி கொடுத்துருப்போம். அதுவே உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஃபேப்ரிக் கண்டிஷனர் தான் பார்க்க போகிறோம். ஆனால் வீட்டுக்கு தேவையான டிஷ் வாஷரு, அப்புறம் வந்து வீட்டில் கொசு அதிகமாக இருக்குன்னு அதுக்கான ஸ்ப்ரே அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஐட்டம் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் இவங்க தான் இந்த மாதிரி கான்செப்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம ஷாப் எங்கே இருக்குங்க மேடம்? நம்ம நேரு காலேஜ் இருக்குங்கண்ணா, குனியம்புத்தூர் எடையார் பாளையம்ல. அதுக்கு பேக் சைட் திருநாவுக்கரசு நகர்லண்ணா. ஓகே, ஷாப்போட பேருங்க? ஓசல் ஆர்கானிக். ஓகே, கிட்டத்தட்ட 5 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்பர் சர்டிஃபிகேட்டோட இங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி வந்து ஃபேப்ரிக் கண்டிஷனர் பண்றதுன்றத பாத்தறலாங்க. இதுல இருந்து நம்ம 3 லிட்டர் வந்து எடுக்க போறோம். இது ஸ்டெப் 1. ஓகே, நம்ம இது பண்ணி இப்போ நம்ம வந்து 1.5 லிட்டர்ஸ் தான் கலக்க போறோம். நம்ம டோட்டலா 3 லிட்டர்ஸ் கலக்கிக்கலாம். இதுல நான் ஹாஃப் தான் போட்டிருக்கேன். இப்போ ஓ தேவைப்படப்போது கூட கலக்கலாம், கலக்கி வச்சுக்கலாம் தாராளமா. இப்போ இது பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் வாட்டர் இருக்கு இதுல. இது அப்படி இது கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் நம்ம. இதுல வந்து இது அப்படி வாட்டர் போர் பண்ண போர் பண்ண நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நல்லா ஓகே, கெட்டி சேர விடாம நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமா, ஏனா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணனா தான் நமக்கு அது நல்ல நார்மல் ஃபேப்ரிக் கண்டிஷனர் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம பாதி ஊத்திருக்கனால இதுல இருந்து 1.5 லிட்டர் எடுக்க முடியுங்கல்ல? 1.5 லிட்டர் எடுக்கலாம்ண்ணா. சோ இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி 3 பாட்டில் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போறோம். சோ இப்போ பாத்தீங்களா எவ்வளவு கெட்டி ஆயிச்சுன்னு ஒரு 3 நிமிஷம் நம்ம கலக்கி இருக்கோம். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம நல்லா கலக்கி பண்ணுங்க. ஓகே ஓகே. இதுல வந்து இப்போ நம்ம ஃப்ரேகரன்ஸ் ஆயிலும் ஊத்திறோம். ஓகே. சோ அதனால என்ன யூஸ்ங்க? இது வந்து நமக்கு மெயினா ஃபர்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும் கிளாத்துக்கு. ஓகே, இது வந்து ஃப்ரேக்ரன்ஸுக்கு ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங் ஸ்மெல் இருக்கும். இது நம்ம ஃபுல்லாக இப்போ போர் பண்ணிட்டோம் ஸ்டெப் 2. இதையும் இது வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணாலே போதும், இது சீக்கிரம் மிக்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. நீங்க இப்படியே வேணும்னா இப்படியே யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம கலர் கொடுத்துருக்கோம் அதில் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு. அது ஒரு பிஞ்ச் போட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஃபேப்ரிக் கண்டிஷனர் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி. ஸோ இங்கே பாருங்க. சோ இது கலர் வந்து ஜஸ்ட் நம்ம பாக்குறதுக்காக தான். ஆமா, நம்மளோட இதுக்கு வேண்டியதா பிரசன்டேஷனுக்கு தான். பஜ்ஜி சில்லி எல்லாம் இப்படி ரெட்டா இருந்தா உடனே எடுத்து சாப்பிடுறோம். சோ அந்த மாதிரி தான், அது மாதிரி தான். ஃப்ரேகரன்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்ப ஸ்மெல்லே எப்படி வருதுங்கிறது. வாவ், நல்லா இருக்குங்க. தாராளமா வந்து மத்த ப்ராடக்ட்டும் வந்து இங்க வந்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து பேஸ் தான் சரிங்களா.
இதுல இருந்து நீங்க 3 லிட்டர் வந்து நீங்க எல்லா ப்ராடக்ட்லயும் நீங்க எடுத்துக்கலாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர்ல தான் mix பண்ண போறோம். சரிங்களா? சோ என்னென்ன இருக்குன்றத சொல்லிருங்க சிஸ்டர். இதெல்லாம் என்னதுங்க? green colorல இருக்கு. இதெல்லாம் நமக்கு பெனாயில் வந்துரும்னா. பெனாயில் வந்து இப்ப நம்ம 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்கி ஒவ்வொரு மூடி அது மாதிரி யூஸ் பண்ணுவோம். இது இந்த கான்செப்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ml க்கு நீங்க 3 லிட்டர் வாட்டர்ஸ் mix பண்ணிக்கலாம். இல்லனா நீங்க இப்ப ஒரு 15 ml எடுத்துட்டு ஒரு 1/2 லிட்டர் கலந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். லேட்டர் ஆன் யூஸ் பண்றதுக்கு. ஓகே ஓகே. இதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய फ्लेவர்ஸ் இருக்கு. இதெல்லாமே ஃப்ளேவர்ஸ்ங்களா? இதெல்லாமே ஃப்ளேவர்ஸ். ரோஸ், லாவெண்டர், லெமன், லெமன் கிராஸ், அப்புறம் சிட்ரோ இருக்குங்கன்னா, சிட்ரோ மெயினா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஈச்சை, கொசு, கருப்பாம்பூச்சி அது மாதிரி எல்லாம் சுத்தமா வராது உங்களுக்கு. ரொம்ப நல்லா நம்ம 3 லிட்டர் எடுத்துக்கலாங்கல்ல? தாராளமா எடுத்துக்கலாம். எல்லாத்துலயுமே மேஜிக்னு போட்டிருக்கீங்க. ஆமாங்கண்ணா, இது நம்ம வெளியே எங்கேயுமே பாத்துருக்க மாட்டாங்க யாருமே. இது நம்ம தான் ஃபர்ஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 3 லிட்டருங்கும் போது உங்களுக்கு நிறையவே சேவ் ஆகும். உங்களுக்கு 2 மந்த்ஸ் வரைக்குமே வரும் ஒரு சின்ன பாட்டில் வாங்கிக்கிட்டீங்க. கண்டிப்பாங்க. இப்போ வந்து மழை காலமா இருக்குது, அதனால உங்க வீட்டை சுத்தியும் உங்க வீட்டுக்குள்ளயும் கொசு நிறைய வரும், ஹோட்டல்ஸ்ல கூட வரும். அதுக்கு பாத்தீங்கன்னா வந்து நீங்க இது வாட்டரோட நீங்க mix பண்ணி வச்சிட்டீங்கன்னா 3 லிட்டர் எடுத்துக்கலாம். நீங்க ஃப்ளோர்ல வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது எந்த ஈ கொசு எதுவுமே இந்த ஸ்மெல்லுக்கு வந்து வராதுங்க. சோ இப்போ பெனாயில்ல நிறைய வந்து வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க? 79 போட்டுருக்கீங்க. ஆமாங்கண்ணா, நமக்கு வந்து 20% ஆஃபர் போக உங்களுக்கு 64 ரூபீஸ் வரும். 64 தான் வருதுங்களா? ஓ, கொடுக்கறது ரேட் கம்மி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பாட்டில வச்சு நீங்க 3 லிட்டர் எடுக்கலாம். ஒரு லிட்டரோட ரேட் என்னன்றதை நீங்களே கால்குலேஷன் பண்ணி பாருங்க. அப்படின்றப்போ 3 லிட்டர்ன்றப்போ எவ்வளோ நீங்க காசு வந்து சேவ் பண்ணலாங்க. ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல கொடுக்குறாங்க. 100 ml இவங்க பேஸ் கொடுத்துட்றாங்க. இதை வச்சு நம்ம தண்ணியில ஜஸ்ட் நம்ம கலந்துட்டாலே போதும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்த ஐட்டம் அப்படியே பார்த்துடலாம். ஸோ இந்த சைடு இருக்கிறதுல என்னதுங்க சிஸ்டர்? இதெல்லாம் ஒவ்வொரு கிளீனிங் ப்ராடக்ட்னா இது மல்டி பர்பஸ். நீங்க கிளாஸ், அப்புறம் ஃப்ரிட்ஜ் டோர்ஸ், கிளாஸ் இது இருக்கும்ல உங்களுக்கு கார் கிளாஸ் முன்னாடி வைப்பர்ல, அதுல எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணது இதுங்களா? ஆமா, நம்மள்ட்ட மிக்ஸ் பண்ணது இருக்கு. ஆல்ரெடி ரெடி டு யூஸ் ப்ராடக்ட்ஸும் இருக்கு, மேஜிக்லயும் நாங்க கொடுக்குறோம். ஓகே. ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஒரு தண்ணியில ஒரு 3 லிட்டர்ல கலந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி 1/2 லிட்டர் வந்து நீங்க தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஷாப்ல கிளாஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல மெயின் என்னன்னா கார் வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இது என்னதுங்க? அது சில்வர் கிளீனருங்கண்ணா. நம்மளுக்கு சில்வர் வந்து சூப்பரா நல்ல பளபளன்னு கிளீன் ஆகிறதுக்கு சில்வர் கிளீனர். சேம் இது வந்து 1 லிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம்ண்ணா. ஓகே. ஸோ எல்லாமே நம்ம ப்ராப்பரா சர்டிபிகேட்டோட தானே பண்றோம், அதனால வந்து நம்ம பாத்திரம் கழுவும் போது திரும்ப சாப்பாடு சாப்பிடும் போது அதனால இல்லைங்கண்ணா, அதெல்லாம் எதுவுமே ப்ராப்ளம் வராது. நம்ம ப்ராப்பரா ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறதுல என்ன மாதிரி ரேட் கொடுத்துட்டு இருக்கீங்க சிஸ்டர்? இது வந்து உங்களுக்கு 150 MRP வரும்ண்ணா, 120 ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஏன்னா டிஷ் வாஷர்ல உங்களுக்கு ரேட் அதிகம் தான். ஒரு பாட்டில் 1/2 லிட்டர் பாட்டிலோ இல்லை 1 லிட்டர் எடுத்துட்டீங்கனாலும் 100 to 150 மேலே தான் வருது. நீங்கள் 3 லிட்டர்ன்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 70% உங்கள் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம். சரிங்களா? இதுல வந்து கொசுவோட போட்டோ போட்டிருக்காங்க. ஆமாங்கண்ணா, இதுதான் நம்மளோட ஸ்பெஷல். நான் ஒசலோட ஸ்பெஷல் இது. இது மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் ஸ்ப்ரேவா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 3 லிட்டர் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்க ஸ்ப்ரேவா யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா குழந்தைங்க இருக்கிற இடம், வயசானவங்க எல்லாத்துக்குமே ஆப்டா இருக்கும். மெயினா என்னன்னா ரொம்ப நெறி வர மாதிரி இருக்காது. இப்ப நம்ம இந்த மிஷின்ல போடுறதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மெல் வந்துதான் கொசு ஆகும். இது வந்து இந்த ஸ்மெல் இருக்கிற வரைக்கும் கொசு வராதுங்கண்ணா. இது வந்து ஸ்மெல் இருக்கிற வரைக்கும் கொசு வராது. மெயினா சாக வைக்காது. நம்ம அதனால தான் ஆர்கானிக்னு சொல்றோம். ஆர்கானிக்ங்கும் போது எதுவும் சாகாது. இந்த ஸ்மெல்லுக்கு வந்து வராது, இருக்காது. ஓகே, இங்க பாருங்க. சோ அடுத்த ஐட்டம் வந்து பார்க்கலாம். இது என்னதுங்க? இது டிஷ்வாஷரா? இது வந்து கிச்சன் கிளீனர்னா. ஓகே. இது நம்ம கிச்சன் ஸ்லாப், அப்புறம் இந்த ஆயில் கிரீஸ், ஆயில் கிரீஸ் இருக்கிற எல்லா இடத்துலயுமே நம்ம இது பண்ணலாம். எக்ஸாஸ்ட் ஃபேன் வைப் பண்ணலாம், பைப், அது எல்லாமே நீங்க வந்து 3 லிட்டர் வாட்டர் mix பண்ணி வைப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சிஸ்டர். சோ இதுங்க, இது வந்து உங்களுக்கு பாத்ரூம் கிளீனர். சேம் அதே மாதிரி பாத்ரூம் டாப்ஸ், டைல்ஸ், கீழே ஃப்ளோரு அதெல்லாமே நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். எல்லாமே 3 லிட்டர் கணக்குக்கு தான் கொடுக்குறாங்க. ஆமாங்க. ஆமா ஆமா. என்ன ரேட் வருதுங்க இதெல்லாம்? இது உங்களுக்கு 150 ரூபீஸ் MRPனா 120 ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர்ங்க சிஸ்டர். சோ நெக்ஸ்ட் இங்க கீழ ஒரு ஐட்டம் வச்சிருக்காங்க. இது நம்மளோட ஸ்பெஷல் தாங்கனா, ரூம் ஃப்ரெஷ்னர் இது. ஓகே. இது யாருமே இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. இதையும் சேம் நீங்க வந்து 1 லிட்டர், 1.5 லிட்டர் வாட்டர் mix பண்ணி நீங்க, நாங்க எங்ககிட்டயே ஸ்ப்ரே கேன்ஸ் அவேலபிள் இருக்கும். நீங்க அத சேர்த்து வாங்கிக்கலாம். ஓகே. வாட்டர் mix பண்ணி நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கலாம்னா கார் இன்சைட் தி கார், அப்புறம் வீட்டுக்குள்ள பாத்ரூம் டாய்லெட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கேப் கழட்டி அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல, தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். இது மல்டி பர்பஸ் தான். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம், காருக்கு யூஸ் பண்ணலாம். எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னா நல்ல லாங் லாஸ்டிங் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். சோ இங்க பாருங்க. சோ அடுத்து அத பாத்தீங்கன்னா கீழ yellow colorல ஒரு ஐட்டம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்னதுங்க?
அது பெனாயில் தாங்க. பெனாயிலே இன்னொரு ஃப்ளேவர் அது நம்ம ஃப்ளேவர். ஓ பெனாயில்ல கிட்டத்தட்ட 5-6 ஃப்ளேவர் வச்சிருக்கீங்க. ஆமாங்க. நம்ம மொத்தம் 7 ஃப்ளேவர் இருக்குங்க நம்ம பெனாயில்ல. ஓகே. இது レッド கலர்ல இருக்கு. இது என்னதுங்க? இதெல்லாம் ஃப்ளோர் க்ளீனர் வெரைட்டிஸ்னா. ஓகே. நம்ம எல்லாமே ஃப்ளோர் க்ளீனர்லாம் யூஸ் பண்ணிருப்போம். ஆமாங்க. அது ஃபுல்லா ஃப்ளோர் க்ளீனர் வரும். அதுல இருக்கிற வெரைட்டிஸ் அது. இது என்ன ரேட் குடுக்குறீங்க சிஸ்டர்? இது வந்து 150 வரும்னா ஆஃபர் பிரைஸ் வந்து உங்களுக்கு 120 ரூபீஸ் வரும்னா. ஓ 3 லிட்டருக்கு 120 அது மாதிரி வரும். நீங்க வாட்டர் மட்டும் mix பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த கம்ஃபோர்ட் பாத்தோம்ல அதாங்கல அது. ஆமாங்க. நம்ம ஃபேப்ரிக் கண்டிஷனர் தான் இது. சோ இது வந்து உங்களுக்கு மேஜிக் கம்ஃபோர்ட்னு சொல்றோம்ல அந்த ஐட்டம் தான் அது. இது டாய்லெட் க்ளீனர் வச்சிருக்காங்க. டாய்லெட் க்ளீனர் எல்லா வீட்டுக்கும் மஸ்ட் தேவைப்படும். சோ இதெல்லாம் என்ன ரேட்டிங் சிஸ்டர்? இது வந்து 119 MRP. ஆஃபர் பிரைஸ் வந்து 99 கொடுத்துருக்கு. 119 ரூபாய் இருக்குது. 99 ரூபாய் குடுக்குறாங்க. இதுல எவ்வளவு லிட்டர் எடுக்கலாம்? 1.5 லிட்டர் நம்ம கலக்கிக்கலாம். இதுல 1.5 லிட்டர் எடுத்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஹெவியா இருந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா ஆமா. கொஞ்சம் கட்டியா இருக்கும் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா. இந்த பெர்ஃப்யூம் நம்ம ரேட் சொல்ல நினைக்கிறேன். இது என்ன ரேட்? இது வந்து 119 MRP. ஓகே. 100 ரூபீஸ் குடுக்குறோம்னா 99 ரூபீஸ் 99 ரூபாய் தான் இதுவும். ஆமாங்க. ஓகே. சோ அப்படியே இந்த சைடு வந்துட்டோம்னா இதெல்லாம் வந்து சிலது ஜெல் மாதிரி இருக்கு. சிலது பாத்தீங்கன்னா பவுடர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. இதெல்லாம் எப்படிங்க சிஸ்டர்? இது வந்து நமக்கு டிஷ் வாஷிங்னா டிஷ் வாஷ்ல வந்து ஜெல்லும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு, பவுடரும் அவைலபிள் இருக்கு. ஓ இது ஜெல்லுங்களா? ஆமாங்க. ஆமா ஆமா. கன்சூமர்ஸ்க்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணுவோம். பாத்திரம் கழுவுறதுலயே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜெல் டைப்லயும் வச்சிருக்காங்க, பவுடர் டைப்லயும் வச்சிருக்காங்க. இதுல இருந்தே நம்ம வந்து 3 லிட்டர் எடுக்கலாமா இல்ல 2 லிட்டர் தான் எடுக்கலாம்? 2 லிட்டர். நான் 200 ml ல 2 லிட்டர் நீங்க வாங்குறது யூஸ் பண்ணும்போது வெளிய வாங்குற லிக்விட் மாதிரி நல்ல கட்டியா நல்லாவே இருக்கும் கன்சிஸ்டன்சி. ஓகே சூப்பர். சோ இதெல்லாம் என்ன ரேட்டுகள் கொடுத்துட்டு இருக்கீங்க? பவுடர் வந்து 150 MRP வரும்னா 120 கொடுத்துட்டு இருக்கோம். லிக்விட் வந்து 162 கொடுத்துட்டு இருக்கோம். 162 MRP 130 கொடுத்துட்டு இருக்கோம். 130. ஓகே. இதுங்க இது அதுலயே டிட்டர்ஜென்ட் லிக்விட். ஓகே. நம்ம டிட்டர்ஜென்ட் லிக்விட் எல்லாம் ரொம்ப பிரைஸ் வரும் நீங்க 1 லிட்டரா வாங்குறது अदर பிராண்ட்ஸ்ல. ஓகே. இது எப்படினு பாத்தீங்கன்னா நீங்க 200 கிராம்ல 2 லிட்டர் தண்ணி mix பண்ணி நீங்க யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல நீங்க டைரக்டானாலும் வாஷிங் மெஷின்ல கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். ஓ டைரக்டாவும் போட்டுக்கலாம். தாராளமா போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். சில பேர் கலக்குறதுக்கு எனக்கு டைம் இல்ல அதுக்கெல்லாம் வேண்டாம் அப்படினா ஜெல் மாதிரி நீங்க ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டா போதும். நான் ஒரு ஒரு லோடுக்கு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மி போட்டாலே போதும். ஓகே ஓகே சூப்பருங்க. ஏதாவது டவுட்னா டிஸ்ப்ளே இருக்க நம்பரை कांटेक्ट பண்ணிக்கங்க. இது என்னதுங்க சிஸ்டர்? அது ஹேண்ட் வாஷிங்னா ஹேண்ட் வாஷ் 100 ml நீங்க 2 லிட்டர் தண்ணி கலக்கி. ஓ ஹேண்ட் வாஷ்ன்றப்ப இதெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தான் இல்ல பண்றீங்க? ஏனா வந்து கை கழுவிட்டு தான் சாப்பிடவே போவாங்க. கண்டிப்பாங்க. நான் நல்ல அத நான் சொல்றேன். ஆல்ரெடி ISO சர்டிஃபைட் தான். அதனால தாராளமா நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸோ அதுவும் இல்லாம மெயினா ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுலயுமே இருக்காதுங்க. ஆசிட் பேஸ்டா எதுவுமே இருக்காது. கெமிக்கல்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கும். கொசுவுக்கு இருக்கிறது கூட கொசுவே சாகாது. ஆனா இங்க அந்த இடத்துல இருக்கிறது ஓடிடுன்றாங்க. அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது என்னதுங்க? இது வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் ஒயிட்னர் வரும்னா ஃபேப்ரிக் ஒயிட்னர் நீங்க ஆஃப்டர் வாஷ் வந்து கொஞ்சம் போட்டா போதும். ஒயிட் ஷர்ட் அந்த மாதிரி இதுக்கு ஒயிட் ஷர்ட்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். பாருங்க ஒயிட் ஷர்ட் ஏதாவது கரை இருக்கு அப்படினாலும் தாராளமா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த சைடு வச்சிருக்காங்க. இது சேம் தாங்கல நம்ம. ஆமாங்க. இப்ப நம்ம பார்த்ததே வந்து இதுல ரெடி டு யூஸ்ல வச்சிருக்கோம். 200 ml 500 ml அவேலபிள் இருக்கு. நம்ம சிங்கிள் பாட்டில் கேடல குடுப்பீங்களா? தாராளமா குடுக்கலாம்னா. நம்ம ஷிப்பிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து வச்சிருக்காங்க. அத பாத்தீங்கன்னா க்ரீம்ஸ் சோப்ஸ் அப்படினு சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கான ரா மெட்டீரியல்ஸும் பாத்தீங்கன்னா இந்த சைடு வச்சிருக்காங்க பாருங்க. இது ஃபுல்லாவே ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. சோ நீங்க எது வேணுமோ நீங்க கேட்டிங்கன்னா உங்களுடைய இடத்துக்கே கூரியர் வந்து போட்டு குடுறாங்க. நீங்க ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி அந்த மாதிரி பேஸ் வேணும்னாலும் சரி இல்ல ரெடியா இருக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் வேணும்னாலும் சரி ஸோ எது வேணுமோ தாராளமா வந்து நம்ம டிஸ்பிளேல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டும் பாத்தீங்கன்னா வந்து நீங்க அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டா தான் இருக்குது. காலையில இருந்துச்சு பாத்ரூம் கழுவுறதுல இருந்து பாத்திரம் கழுவுறது ஹேண்ட் வாஷ்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெய்லி தேவைப்படக்கூடிய பொருளா தான் இருக்கு. ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வீடை வந்து மாப் போடுவீங்க அப்படின்றப்போ கிட்டத்தட்ட மாசம் ஒரு 2000 ரூபா ஒரு பேசிக்கான ஒரு நார்மல் வீட்டுக்கு வந்து கண்டிப்பா வந்து சேவ் பண்ண முடியும். ஒரு பெரிய ஃபேக்டரி ஒரு கம்பெனியை ரன் பண்றீங்க அப்படின்னா குறைஞ்ச ஒரு 10,000 ரூபா வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா? ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னொரு தமிழ் வாகர் பை.